ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் பண்ண ஒரு பெரிய தப்பு இருக்குது. அந்த தப்பு என் லைஃப்பில் நடக்காமல் இருந்திருந்தா என் லைஃப் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போது எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை செய்யணும்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய கட்ஸும் கான்ஃபிடென்ஸும் வேணும். அப்படி கட்ஸும் கான்ஃபிடென்ஸும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சக்ஸஸ்க்கு நான் கேரண்டி. வேர்ல்டில் வெறும் 5% ஆட்கள் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த 5% பீப்புளுக்குள்ளே நீங்களும் போகலாம். ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்குள்ளே ஃபீட் ஆகும். உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே இப்போ யூடியூப்பில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடினீங்கன்னா என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே நம்ம அதை பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல. ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ளஸ் டூ முடிச்சோன்னே எல்லார் வீட்லேயும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு டிகிரி படி அப்படிங்கிறது. மேபி நிறைய பேருக்கு அப்போவே வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டிகிரி எடு, டிகிரி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதோ இல்லை ரிலேட்டிவ் சொல்கிறதோ கேட்டுட்டு நம்ம அதை பண்ணுறோம். ஆனால் அப்படி டிகிரியெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பல ரிசர்ச் பேப்பர்ஸில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு காலேஜில் அதாவது 3 இல்லை 4 வருஷம் படிச்சுட்டு வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸில் 95% ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே சர்வைவ் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் தான் வெளியில் வராங்க. அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னா அந்த ஒர்க்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அறிவே இல்லாமல் தான் வெளியில் வராங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிசர்ச். இது நானாக சொல்லலை, இது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற டைமில் ஒரு டிகிரி இருந்தால் போதும் வேலை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சினாரியோ அப்படி கிடையாது. இப்போ எல்லாருக்குமே டிகிரி இருக்குது. நிறைய பேர் 2 டிகிரி 3 டிகிரியெல்லாம் வச்சுருக்காங்க, யூஜி பிஜிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த கெப்பாசிட்டியுமே இல்லாமல் தான் உள்ளே போகிறாங்க. இது நான் சொல்றது வந்து நார்மலான ஒரு காலேஜஸ் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது இந்த ஐஐடியோ ஐஐஎம் மாதிரியான இலைட் காலேஜஸ் கிடையாது. அதுக்கான காரணம் என்னங்கறத நான் இப்ப சொல்றேன். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் காலேஜஸ்ல சொல்லிக் கொடுக்க வர டீச்சர்ஸ்க்கு ஒன்னு, அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரெண்டாவது, அதே காலேஜ்ல படிச்சுட்டு அப்பவே வெளியில வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேற எங்கேயும் வேலை கிடைக்காம அங்கேயே வந்து டீச்சரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன் தான் அங்க டீச்சரா வந்து கிளாஸ் எடுக்கிறான். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ற மாதிரி முந்தின நாள் நைட் உட்காந்து புக்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி அது ஒரு பிபிடி போட்டு அந்த பிபிடியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அந்த பிபிடி எடுத்துட்டு போய் அந்த பிபிடியை மனப்பாடம் பண்ணி நீங்க போய் எக்ஸாம் ஹால்ல எழுதுறீங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அந்த இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் வரும்னு தெரியல. நான் ஏன் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான காலேஜஸ் இதுல சொல்லல அப்படின்னா, அங்க இருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே மினிமம் 3 to 4 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதுக்கப்புறமா டீச்சிங்காக உள்ள வந்த ஃபேக்கல்டிஸா மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீச்சர் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இப்ப ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் அப்டேட்டடா என்ன நடந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில, இதை எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இதுல புதுசா என்னெல்லாம் விஷயம் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த சிலபஸ்ல இருக்க விஷயங்கள் மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. லைக் இண்டஸ்ட்ரியில இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீங்க நடந்துக்கணும், இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கணும், அப்பப்ப அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்படி இருக்கிற எல்லா விஷயமே அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், டிகிரி எல்லாம் எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நிறைய கம்பெனிஸ்ல இப்ப யாருமே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை, எல்லாரும் ஸ்கில் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்கில் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு 3-4 வருஷம் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து உங்களை கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு போறான்னா அவன் 6 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த வேலை எப்படி செய்யறது அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் தான், புரியுதா? அப்ப அந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கில்ஸ் நிறைய இருக்கிற ஆளுகளா பார்த்து எடுத்துருவாங்க. டிகிரி சர்டிபிகேட் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வேலை செய்யறதுக்கான ஸ்கில் அவன்ட்ட இருக்கா, அவன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. சின்ன கம்பெனிஸ் கூட இல்லைங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஜோஹோ, அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாருமே ஸ்கில்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர யாருமே டிகிரி இருக்குதா சர்டிபிகேட் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்ல. இந்த ஸ்கில் எதுவுமே கிடைக்காத டிகிரி நான் படிக்கிறேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல விரும்பல. நாங்க சொல்றது உங்களுக்கு ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான ஒரு மெத்தட், அவ்வளவுதான். இது கேட்கறதும் கேட்காததும் உங்க விருப்பம். நாங்க சொல்றது எங்களோட ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். ஏன்னா இப்ப மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, ஒரு காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வராங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 தான் இருக்கு. இது 4500 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த 500 யாரா இருப்பாங்கன்னா, ஒரு கிளாஸ்ல புதுசா ஏதாவது கத்துக்கிற ஒரு 5% பேர் இருப்பாங்க. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, 95% பீப்புள் வந்து ஸ்கில் இல்லாம தான் வெளியில வராங்கன்னு. அந்த பேலன்ஸ் 5% இருப்பாங்க இல்லையா, அந்த 5%ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 500 ஃபில் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அப்ப அந்த 500 பேருக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் எப்ப வரும் அப்படின்னா, அதுக்காக
எல்லாம் நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போது தான் வரும். இந்த காலேஜ் டிகிரினால உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்காது. இல்ல நான் முன்ன சொன்னமே மறுபடியும் நீங்க அதுலதான் போய் விழுவேன் அப்படின்னா நீங்க போய் விழுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இதை பத்தி பேசும்போது நான் முக்கியமா இன்னொரு விஷயத்த பத்தி பேசுவேன். இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் அவங்க அவங்களே அவங்கவுங்களை பாத்துக்கணும் அப்படின்னு. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைஸ்கூல் முடிக்கிறாங்கன்னா ஹைஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஒன்னு ஜாபுக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க, இல்லன்னா தெரியாத ஒரு ஊருக்கு போவாங்க. தெரியாத ஒரு ஊருக்கு போய் நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க, லைஃப்னா என்ன அப்படிங்கறத கத்துக்குவாங்க. அப்படி கத்துக்கிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவாங்க. இது எதுக்காகன்னா அந்த எக்ஸ்போஷர், அதாவது வாழ்க்கை என்ன அப்படிங்கிற அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதே விஷயத்த நான் இப்ப உங்களை பண்ண சொன்னேன் வச்சுக்கோங்களேன், உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து எங்களை பிறந்துருவாங்க. அதனால நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா அதை சொன்னோம் அப்படின்னா, ஏன்டா 18 வயசு இருக்கிற ஒரு பையனை நீ வந்து ஊர் சுத்த வாடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லாத பேர் வரும். நான் அதை பத்தி பேசவே இல்லை. இப்ப நம்ம பேரண்ட்ஸ் யாருமே குழந்தைகளை ஃப்ரீடமா அவங்களுக்கான விஷயத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான அந்த மென்டாலிட்டிக்கு இன்னும் எந்த பேரண்ட்ஸும் வரல. இதுதான் நிஜம். ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க மைண்ட்ல என்ன இருக்குதோ அதை தான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்றதுக்கான வழியை நம்ம அட்டைன் பண்றோம் இல்ல அதுக்கான நம்ம ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னா அதை விடுற அளவுக்கான ஃப்ரீடம் எந்த பேரண்ட்ஸுமே இப்ப அவங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கல. இதுவும் நான் சொல்றது மெஜாரிட்டியை பத்தி தானே தவிர, கொஞ்சம் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க இவனுக்கு என்ன வேணுமோ பண்ணு அப்படிங்கிறது, அவங்கள பத்தி நான் பேசல. இப்போ நீங்க ஒரு நார்மல் டிகிரி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டியூட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 மந்த் சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு நார்மல் டிகிரி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் ஹை ஸ்டாண்டர்டுக்கு நீங்க மாத்தணும்னா ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ லோ இன்கம் ஸ்கில்னா அந்த சாதாரணமா எல்லாரும் செய்யற வேலை, இந்த பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்கும்ல, டிரைவிங் இந்த மாதிரியான வேலைகள். இதெல்லாம் நான் தப்பான வேலைகள்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா இந்த வேலைகள் எல்லாம் ஒரு ஸ்டாக்னண்டா நின்றும் அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்றேன். இப்ப ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹை இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறது. அப்போ ஹை இன்கம் ஸ்கில் என்னெல்லாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது நீங்க போய் பாருங்க. அப்போ ஒரு வேலை ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ல தான் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அந்த ஹை இன்கம் ஸ்கில்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. அப்படி யோசிச்சோட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல சர்ச் பண்ற விஷயம் இந்த ஹை இன்கம் ஸ்கில் அசோசியேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிசைனிங் பண்றீங்க இல்ல டெவலப்பிங் பண்றீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, வீடியோலயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இருந்து நீங்க செலக்ட் பண்ணுறதுல தான் ஒண்ணு பண்றீங்க. நீங்க முதல்ல பண்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் அசோசியேட்டட் ஏதாவது டிகிரி இருக்கா, டிப்ளமோ இருக்கா, சர்டிபிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. வேண்டாம் அத பண்ணாதீங்க. அப்ப நீங்க அந்த ஸ்கில்ல செலக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பேசலாம். முதல்ல ஒரு 1-2 மந்த்ஸ் இத பத்தி நிறைய விஷயங்களை தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தான் பிடிச்சிருக்கல, மார்க்கெட்டிங் பிடிச்சிருக்கு, சேல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படினா அத பத்தின நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கும். யூடியூப்ஸ்ல அந்த வீடியோவை தேடுங்க, இத பத்தி நிறைய கத்துக்கோங்க. இத ஏன் நான் யூடியூப்ல தேட சொல்றேன் அப்படினா அப்ப நீங்க கேக்கலாம், நீங்க டிகிரியோ காலேஜஸோ போனா கூட அங்கே இத சொல்லி கொடுப்பாங்களே அப்படினா. ஆனா டிகிரியோ காலேஜ்ல நம்ம முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு அதுக்கான குவாலிட்டி குறையும். அப்படி குவாலிட்டி குறையாம கத்துக்கிறதுக்காக தான் யூடியூப் சொல்றேன். ஏன் யூடியூப் சொல்றோம்னா யூடியூப்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க தான் போடுவாங்க. அப்போ நீங்க அந்த வீடியோஸை பார்த்து கத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கலாம். இப்போ நீங்க டெவலப்மெண்ட் இல்ல ப்ரோக்ராமிங் தான் உங்களோட ஃபீல்டை செலக்ட் பண்றீங்கன்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் யூடியூப்ல கிடைக்கும். அந்த டியூட்டோரியல்ஸ் பார்த்து நிறைய கத்துக்கோங்க. இப்போ பேசிக் கோடிங் செட் பண்றதுக்கான டியூட்டோரியல் நம்ம சேனல்லே இருக்கு. 100K கோடிங் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்லே இருக்கு. பேசிக் கோடிங் அதாவது கோடிங்கே தெரியாதவங்க கூட கோடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளேலிஸ்ட் தான் அது. அந்த பிளேலிஸ்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐ பட்டன்ல ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. இப்போ புதுசாக ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, அப்போ ஏஐ பத்தி கத்துக்கலாம். நீங்க இப்போ அதே மாதிரி சாட் ஜிபிடி வந்துருச்சு, சாட் ஜிபிடியில ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஜாப் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஹை இன்கம் ஸ்கில்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதுல படிக்க ஆரம்பிங்க, அதுல உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. இதை நீங்க சும்மா டைம் பாஸ்க்காக பண்றீங்க அப்படின்னா அவங்கள பத்தி நான் பேசல. ஏன்னா இதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி கட்ஸ்
கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நிறைய வேணும், ஹார்ட் ஒர்க்கிங் போடணும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 to 10 hours இதில் டெடிக்கேட்டடாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்குள்ளே சாட்டர்டே சண்டேஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணும், தியேட்டருக்கு போகணும், நம்ம ஃபேவரட் ஹீரோட படம் வருது எல்லாத்தையுமே மறந்துருங்க. ஒரு 1 to 2 months இது மட்டும்தான் உங்களுக்கு நினப்பில் இருக்கணும். 8 to 10 hours மினிமம் இதை பற்றி மட்டும் படிங்க, இதை பற்றி மட்டும் வேலை செய்யுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. உங்களால் ஒரு 1 to 2 months கூட இதுக்காக டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், பேசாமல் ஏதாவது காலேஜில் போய் டிகிரியோ டிப்ளமோ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 3 to 4 years நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு அப்போ உங்களுக்கு தெரியும் ஐயோ எனக்கு ஸ்கில் இல்லைன்னா, இந்த மெத்தடுக்கு தான் நீங்கள் மறுபடியும் வருவீங்க. அதுக்கு நீங்கள் இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் தென் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா, நீங்கள் இதை பண்ண வேண்டாம், நீங்கள் ஏதோ காலேஜோ டிகிரியோ போய் சர்டிஃபிகேட் எடுத்து படிங்க. படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு வரும்போது அப்போ ஆரம்பிச்சுக்கோங்க. இனி அந்த நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு ரெசியூமே டெவலப் பண்ணணும். அந்த ரெசியூமே கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் படிச்சிருக்கீங்களா, டிசைனிங் படிச்சிருக்கீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ரெசியூமே அப்படின்னு போடுங்க. இல்லை டிசைனிங் படிச்சிருக்கீங்கன்னா டிசைனர் ரெசியூமே ஃபார்மேட் அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒரு ரெசியூமே எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். அப்போ அந்த ரெசியூமில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் போடுங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு போடுங்க. மார்க் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, சும்மா தான் படிச்சிருக்கேன், இப்போ ப்ளஸ் 2 படிச்சிருக்கேன் அப்படின்னா ப்ளஸ் 2 படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கில்லை பற்றி நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடியோ எடிட்டிங் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவேன் இல்லை டேவின்சி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் சவுண்டு இது பண்ண முடியும், என்னால் விஎஃப்எக்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்டில் மென்ஷன் பண்ணணும். இப்படி ஸ்கில் செட்டில் மென்ஷன் பண்ணி ஒரு 1 page ரெசியூமே நீங்கள் ரெடி பண்ணுங்க. அந்த ரெசியூமே பார்த்தாலே ஓகே, இவங்ககிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, இவங்களே இவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெசியூமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தாலே உங்கள் மேலே ஒரு தனி இம்ப்ரெஷன் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேல்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னால் இன்பவுண்ட் சேல்ஸ் பண்ண முடியும், அவுட்பவுண்ட் சேல்ஸ் பண்ண முடியும், நான் கோல்ட் கால்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கன்வர்ஷன் பண்ண தெரியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு தனி இம்ப்ரெஷன். ஏன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் எல்லா ஃபீல்டுக்குமே தேவை, ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் போர்ட்ரே பண்ணி ஒரு ரெசியூமேவை ரெடி பண்ணுங்க. இப்போ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டோம், ரெசியூமே பில்ட் பண்ணிட்டோம். அது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபீல்டில் இப்போ நீங்கள் டிசைனிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, டிசைனிங் ஃபீல்டில் உங்கள் ஏரியாவில் இல்லைன்னா நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஏரியாவில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், நான் ப்ளஸ் 2 தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த விஷயத்தை நானும் செல்ஃப் லேர்ன் பண்ணியிருந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், இப்போ உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்பாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போதைக்கு சேலரி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. எந்த கம்பெனியும் சேலரி ஒரு ஸ்டைபண்ட் கொடுக்காம உங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அறிவு இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க, உங்கள் சேலரி ஒரு ஸ்டைபண்ட் கொடுத்துட்டு தான் உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அப்படி போய் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி, இது இப்போ நீங்கள் வந்து இப்போ பெரிய கம்பெனிஸ்க்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டார்ட் அப்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு எந்த இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல போய் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை உங்கள் ரெசியூமேல ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கம்பெனிஸ் இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கும் மேலே இருக்கிற கம்பெனிஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது சும்மா எடுத்தோன்னு ஒரு கம்பெனி கால் பண்ணீங்கன்னா கிடைக்காது, ஒரு 20 கம்பெனிக்கு கால் பண்ணுங்க, அதில் ஒரு 15 கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ஷன் எடுக்க நீங்கள் முதல்ல தயாராக இருக்கும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸும் கட்ஸும் எதுக்கு வேணும்னா இதுக்கு தான் வேணும். இங்கே நிறைய பேர் 1 to 2 months ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அப்படியே அதுக்கு தைரியம் இருந்தாலும் ரிஜெக்ஷன் எடுக்க தயாராக இல்லை. முதல்ல ரிஜெக்ஷன் எடுக்க கற்றுக்கங்க. நம்மளை ஒருத்தங்க வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்து கற்றுக்கணும், எதனால நமக்கு இந்த ரிஜெக்ஷன் வந்துச்சு, அப்போ அடுத்தது போகும்போது நம்ம அதை மாற்றிருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி கால் பண்ணுறீங்க, இந்த காரணத்தினால நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அதை வேறு மாதிரி எப்படி பேசலாம் அப்படின்னு பார்ப்பீங்க, இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்பீங்க. இப்படி 20-25 ரிஜெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது தெரியும், நீங்கள் எப்படியும் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆயிருவீங்க. அப்படி நீங்கள் நல்லா ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஒரு நல்ல ரெசியூமே ரெடி பண்ணி ஒரு 20-25 கம்பெனிக்கு கால் பண்ணி அப்பவும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எங்கள் ப்ரோட்டோடைப்பு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி தரோம். நீங்கள் சும்மா அதுக்குன்ட்டு சும்மா ப்ரோட்டோடைப்பு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரிஜெக்ஷனில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 20 கம்பெனியில் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மேபி உங்கள் ஜாப்பில் அதிக பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிகிரி தேவைப்படுது அப்படின்னா அப்போ வேணால் நீங்கள் ஒரு டிகிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி வெறும் டிகிரியாலலாம் நமக்கு வேலை கிடைக்காது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ்லேயோ எதுலையாவது ஒரு டிகிரி இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். ஒரு நல்ல இன்கம் செட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் டிகிரி எடுத்துக்கிறதுனா பரவாயில்ல. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, டிகிரி இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பேசி புரிய
வைக்க பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் டைம் கேளுங்க. அந்த டைம் குள்ள நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில நீங்க பிளேஸ் ஆகி நல்ல சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே உங்க பேரண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒத்துக்குவாங்க. ஆனா அது பண்றதுக்கான தைரியமும் கட்சும் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களால உங்க லைஃபை சீக்கிரமா மாத்த முடியும். சோ நிறைய ஆக்சன்ஸ் எடுங்க. உங்க லைஃபை மாத்துறதுக்கான ஸ்டெப்பை இன்னைக்கு எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த வேர்ல்ட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். நம்ம அதை விட வேகமா ஓடினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம கூட சேர்ந்து 10,000 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த 10,000 பேரை விட முன்னாடி நம்ம ஓடணும். அப்பதான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். எல்லாரும் ஒரு வழியில ஓடுறாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலும் கொஞ்சம் கஷ்டமான வழியா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் ஸ்கில்ல கெயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய படிங்க. நிறைய டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனல்லயே வருது, அதை பார்த்து உங்க லைஃப் செட் பண்ணுங்க. இப்ப நீங்க பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்து உங்க லைஃப் செட் பண்ணுங்க, நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. Bye bye.